அரசாங்க முயற்சிகளை விழுந்தன. வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான சிதம்பர கத்திரிக்காய் கொஸ்து வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். கத்திரிக்காய் வந்து இது மாதிரி ஒரு 6 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. அடுத்தது புளி வந்து ஒரு எலுமிச்சை அளவு வந்து புளியை வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நல்லெண்ணெய் இது ஒரு 100 ml எடுத்துக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு இது வந்து 1 tablespoon எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி விதை இது வந்து 2 tablespoon எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகாய் வத்தல் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்தது சிறிதளவு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் வந்து இது வந்து 1 spoon எடுத்துக்கோங்க. அடுத்தது வெல்லம் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அடுத்தது கடுகு உளுந்து இது 1 spoon எடுத்துக்கோங்க. அடுத்தது உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிதம்பரம் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல் வந்து நம்ம கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து நீங்கள் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கெடாயி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் நல்லெண்ணெய், அதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு இருக்க பாருங்கள் அதை வந்து இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம வந்து கடலைப்பருப்பு போட்டிருந்தோம் பாருங்கள் அது வந்து கொஞ்சம் செவந்துருச்சு. இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி விதை எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதை இது போட்டுக்கோங்க. அடுத்தது மிளகாய் வத்தல் எடுத்துருந்தோம் பாருங்கள் அதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த கருவேப்பிலையிலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது பெருங்காயம், பெருங்காயம் வந்து இதுலேருந்து கொஞ்சோண்டு மட்டும் இதுலேருந்து போட்டுக்கோங்க. இதையும் கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இதை நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம போட்டது மிளகாய் வத்தல் இந்த கொத்தமல்லி விதை எல்லாமே வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அதை வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் வந்து அரைச்சிக்கணும். நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து வறுத்துருந்தோம் பாருங்கள். மிளகாய் வத்தல் கொத்தமல்லி விதை கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு இதை வந்து நல்லா நான் ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து ரொம்ப நைஸாக மட்டும் நீங்கள் அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. இதை அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சேன் பாருங்கள். அது வந்து இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள் இது மாதிரி குறைன்னு நீங்கள் அரைச்சிக்கோங்க. நம்ம அடுத்தது வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கணும். நான் அடுத்தது காட்டுறேன் பாருங்க. கத்திரிக்காய் கொஸ்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பேனை வந்து போட்டுக்கோங்க. வச்சுட்டு இதில் வந்து மீதி வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லெண்ணெய், இதிலேருந்து இன்னும் கொஞ்சம் வந்து இதில் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெயே எடுத்துக்கோங்க, அதுதான் நமக்கு நல்லது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வந்து முழுசு முழுசாக வச்சுருந்தோம் பாருங்கள். அதை வந்து நம்ம இப்படி வணக்கிறப்ப மட்டும் அரிஞ்சிக்கோங்க, இல்லைன்னா கருப்பாக போயிடும் கத்திரிக்காய். இப்போ தண்ணியிலேருந்து நான் இதை எடுத்து இதில் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலேயே. இதை வந்து நல்லா வணக்கணும். இதை நல்லா வணக்கிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கத்திரிக்காய் போட்டிருந்தோம் பாருங்கள் அது இந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வந்து வறுத்து வணக்கிட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்கள் அதே மாதிரி இப்படி கரண்டி எடுத்து கத்திரிக்காய் வந்து இந்த பாருங்கள் இப்படி நசுக்குனிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டாக வந்து இதாகும். இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து மசியணும். அப்போ வந்து இதை வந்து நிறுத்திக்கோங்க, இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே பேனில் எண்ணெய் நம்ம மீதி வச்சுருந்தோம் பாருங்க நல்லெண்ணெய், இதை வந்து இது எல்லாத்தையும் இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நம்ம கடுகு உளுந்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் இதில் போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன் பாருங்கள். கடுகு உளுந்து போட்டிருந்தேன் பாருங்கள், கடுகு வந்து வெடிச்சிருச்சு, உளுந்து நல்லா செவந்துருச்சு. இப்போ பாருங்கள் நம்ம புளி எடுத்து வச்சுருந்தேன் பாருங்கள், அதை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதில் இதை வந்து இதை ஊற்றிக்கோங்க. இதில் ஊற்றிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காய் வேக வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த கத்திரிக்காயை வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கரண்டி எடுத்து இதில் வந்து இப்படியே நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த கரண்டியிலே வச்சு இப்படி நல்லா குத்துனிங்கன்னா இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வந்து மசிஞ்சிரும். நல்லா இதை வந்து மசிச்சுக்கோங்க. மசிச்சுட்டு இதை எடுத்து இந்த புளி ஊற்றிருக்கேன் பாருங்கள், அதிலே வந்து இதை வந்து தள்ளிக்கோங்க.
அள்ளி விட்டுட்டு இது கொஞ்ச நேரம் பச்சை வாடை போட்டும் போனதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம கத்திரிக்காய் கொஸ்துக்கு வந்து புளி போட்டிருந்தோம் பாருங்க, பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டிருந்தோம் பாருங்க இந்த பொடி, இந்த பொடியை வந்து எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து உப்புக்களை வந்து போட்டுக்கோங்க. நம்ம பத்தலைனா கூட திரும்பி நம்ம போட்டுக்கலாம். அடுத்தது பெருங்காயத்தூள் மீதி வச்சுருந்தோம் பாருங்க, அதையும் இதில் போட்டுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை இதையும் போட்டுக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை இதையும் நல்லா தூவிக்கோங்க இப்படி. அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ அளவு வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இதில் வந்து இந்த ஒரு டம்ளர்ந்து பாதி டம்ளர் வந்து தண்ணி எடுத்திருக்கேன், இதை வந்து இதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு அடுத்தது ரொம்ப வெள்ளம் வச்சுருந்தேன் பாருங்க, இந்த வெள்ளத்தையும் இதில் தூவிக்கோங்க. தூவிட்டு இதை வந்து நல்லா கிளறிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நம்ம புளி தண்ணி இதெல்லாம் ஊற்றி நல்லா பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான டேஸ்டான சிதம்பர கத்திரிக்காய் கொஸ்து வந்து நமக்கு தயாராகிடுச்சு. சுவையான கத்திரிக்காய் கொஸ்து வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்லியோட தோசையோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.